பள்ளிவாசல் கட்டுவது எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழையும் போது மூணு பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டிட்டான். குபால, மஸ்ஜித் ஜும்மால, பிறகு அவர்களுடைய பள்ளியான மஸ்ஜித் நபவி. உள்ளே வரும்போதே மூணு பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. இந்த மூணு பள்ளியும் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி. இன்றைக்கும் மதீனா நகரத்திலே அப்பள்ளிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. அதனுடைய அசல் அங்கிருந்து 1400 வருஷங்களாக இருக்குது. அந்த பள்ளிக்கு காரணமான எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்மை போயிட்டே இருக்குதான். சதகா ஜாரியா ஒரு பள்ளிவாசல் கியாமத்து நாள் வரைக்கும் பள்ளி தான். ஒரு பள்ளி கட்டிட்டோம், பள்ளிக்கு உதவி செஞ்சிட்டோம், கியாமத்து நாள் வரைக்கும் சதகா ஜாரியா. பள்ளிக்கு உதவி செய்வது போன்ற ஒரு நற்காரியம் எதுவுமே இல்லை. பொதுவாக பெருமானார் கட்டடத்துக்கு காசு போகிறது வேஸ்ட்டுமாங்க, ஆனால் பள்ளிவாசலை தவிர. அதனால் பள்ளி விரிவாக்க பணிகளில் நாம் ஈடுபடுறது, நம்மாலான உதவிகளை செய்கிறது, ஒரு சிறிய உதவியோ பெரிய உதவியோ அவரவருடைய சக்திக்கு உதவி செய்கிறது. இப்போ பள்ளி விரிவாக்க பணி நடக்குது, பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்குது, தாராளமாக உதவி செய்து அது உங்களுடைய சந்ததிகளுக்கும் அதனுடைய பரக்கத்தும் பலன்களும் நீடிக்கும். அந்த மாதிரி ஒரு காரியம் பள்ளிக்கு உதவி செய்கிறது. அதனால் இந்த கட்டட பணிக்கு தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.